மோசமான மனநிலையில் இருக்கிறப்பங்க தூங்கிட்டு இருந்தாலும் சரி முழிச்சிட்டு இருந்தாலும் சரி அப்படியே பறந்து போகிற மாதிரி ஒரு ஃபீலு, நெல் வயல் மேலேயே அப்படியே நெருங்கிய பறந்து போகிற மாதிரி ஒரு ஃபீல், இதெல்லாம் வருது. இது ஏன் ஒரு நடக்காதுங்கிறது தெரியுது, இது ஏன் வருது, இது நம்ம ஒன்றும் பண்ணவும் போகிறதில்ல, ஆனால் திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கு. நம்ம விட்டாலும் வயல்களுக்கு மேலே பறந்து போகிற மாதிரி, அதை விட்டாலுமே சரி பறந்து போகிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு நீங்கள் சொன்ன புக்கு படித்ததுக்கப்புறம் அந்த மாதிரி நான் அதையும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தேன். சரி வரது வந்துட்டு போட்டோம், என்ன இப்போ நம்ம பண்ணவா போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நானும் விட்டு பார்க்குறேன். ஆனால் திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கு, ரொம்ப ஆனந்தமாக இருக்கு இப்போ மட்டும். சரி, அதனால் உங்களுக்கு தொந்தரவு இல்லைன்னா அது ஒரு மேட்டரை கண்டுக்க வேண்டாம், அவ்வளோதான். நம்ம அறிவுக்கு வந்து அது இல்லைங்கிறது தெரியறது, மனசுக்கு அது தெரிய வாய்ப்பு இல்லையாங்க. மனசுக்கு தெரியாதுங்களா அது? இல்லை, அதான் ஏதோ ஒரு வகையில் அது ஒரு மனசு என்ன வேணாலும் நினைக்கும்ல, மனதனுடைய எண்ணங்கள் அது ஒன்று தானே, அது எத்தனையோ நினைக்கிற மாதிரி அப்படி ஒரு எண்ணம் நினைக்கிறது, அது அது நல்லா என்ஜாயபுளாக இருக்குது, நல்லா அது நான் ரசிக்கிற மாதிரி இருக்கிறோம். இப்போது சின்ன வயசுலேருந்தே தேடல் என்னவாக இருக்குங்கன்னா, ஒரு சந்தோஷமான விஷயத்தை செய்யணும், அது செய்கிறப்போ எனக்கு சலிப்பே தட்டக்கூடாது, திருப்பி திருப்பி சலிக்கவே கூடாது, நான் செஞ்சிகிட்டே இருக்கணும் அந்த சந்தோஷமான விஷயத்தை அப்படிங்கிற மாதிரி. அந்த தேடல் தான் அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறது தான் நான் தேடிட்டுருக்குறேங்கிறங்க மாதிரி தோணுது. அந்த மாதிரி உங்களுடைய பர்சனல் அனுபவங்கள் ஏதாவது இருக்கு? அதாவது சொல்லப்போனால் நீங்கள் மூமெண்ட் பை மூமெண்ட் புதுசாக இருக்கும், புதுசாக ஆகிட்டீங்கனாலே எல்லாமே அப்படி தான் இருக்க முடியும், புதுசாக தான் இருக்க முடியும். அதனால் மற்றபடி சலிப்புங்கிறதே வந்து நம்ம மூமெண்ட் பை மூமெண்ட் மாறணுங்கிறத தூண்டுறதுக்கான அம்சம் தானே. அது சலிச்சா தானே அடுத்ததுக்கு மாறுவோம். அப்போ அந்த மாற்றத்தை ஏற்படுத்துகிற ஒரு அம்சமாக தான் அந்த சலிப்பே இருக்குது. அப்போ அது ஒரு ரியாலிட்டி தானே, அது சலிப்பு ஏற்படுறது தான் கரெக்டு. செஞ்சதே செஞ்சுக்கிட்டு இருக்கணுங்கன்னா ஒரு மெக்கானிக்கல் ப்ராசஸ்ஸாக மாறிடும். அது இப்போ ஒரு சில டைம்லாம் நமக்கு வந்து வேலை செய்கிறப்போ டைம் போகிறதே தெரிய மாட்டேங்குது, பசியும் எடுக்க மாட்டேங்குது. திடீர்னு எந்திரிச்சு பார்த்தோம்னா 9 மணி இருக்கு, 5-3 மணி இருக்கும், திடீர்னு எந்திரிச்சு பார்த்தா 8 மணி ஆயிரும், அந்த 5 மணி நேரம் போனதே தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி நம்ம வந்து பேஷனேட்டடாக வேலை செஞ்சாலும் அது சிரமமாக தான் இருக்குது ஒரு டைமுக்கு மேலே. ஸோ இப்போது பேஷன்னா அப்புறம் உண்மையான பேஷனே நம்மளால் பிடிக்க முடியாதா? இல்லைதான், மைண்டினுடைய ஃபங்க்ஷன் அது அப்படி தான் இருக்குது, அது தெரிஞ்சிட வேண்டியதுதான். லிமிட்டேஷன் அதுதான். ஆமாம், அதனுடைய செயல்பாடு அப்படி தான் இருக்குது. ஏதோ ஒரு வகையில் அது ரொம்ப ஈடுபாடாக இருக்கிறதுனால அந்த ஒரு அடுத்தது என்னங்கிற கேள்வி இல்லாமல் அப்படி அப்படி போயிட்டே இருக்குது. நமக்கு போர் அடிக்குது, ஸ்ட்ரெயினாக இருக்குதுன்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக டைம் இன்னும் நேரம் போக மாட்டேங்கிற மாதிரி இருக்கும். நல்லா ஈடுபாடாக இருக்கும்போது நேரம் போனதே தெரியாமல் போயிடும்.